ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம தமிழ் சினிமாவில் அதிக முறை 100 கோடிக்கு மேலே வசூல் செய்த டாப் 14 ஹீரோக்கள் திரைப்படங்கள் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடித்த ஹீரோக்கள் ஸோ எத்தனை முறை அவங்களோட திரைப்படங்கள்லாம் வந்து 100 கோடிக்கு மேலே வசூல் செஞ்சுருக்கு அப்படின்றத ஸோ இந்த வீடியோவில் தெளிவாக விளக்கமாக சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பிடிக்கும், தயவு செய்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ அதில் ஃபஸ்ட்டு நம்ம டாப் 14 பார்க்க போகிற ஹீரோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடிகர் சுந்தர் சி அவர்கள் தான். சுந்தர் சி நடிப்பில் ஒரு திரைப்படம் 100 கோடிக்கு மேலே வசூல் செஞ்சுருக்கு, அது இந்த ஆண்டு 2024 வெளியான அரண்மனை பார்ட் 4 திரைப்படம் தான். ஸோ மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட், இந்த ஆண்டில் ஃபர்ஸ்ட் 100 கோடி திரைப்படமாக இந்த திரைப்படம் தான். அண்ட் அடுத்தபடி டாப் 13 பார்க்க போகிற ஹீரோ விஷால் அவர்கள். ஸோ விஷால் அவர்கள் நடிப்பில் ஒரு திரைப்படம் 100 கோடிக்கு மேலே வசூல் செஞ்சிருக்கு, அந்த திரைப்படம் 2023 வெளியான மார்க் ஆண்டனி. மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட், 100 கோடிக்கு மேலே வசூல் செஞ்சு. அண்ட் அடுத்தபடி டாப் 12 பார்க்க போகிற ஹீரோ ஆக்டர் ஜெயம் ரவி அவர்கள். ஸோ இவரோட நடிப்பில் 2 திரைப்படங்கள் 100 கோடிக்கு மேலே வசூல் செஞ்சிருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது பொன்னியின் செல்வன் பார்ட் 1, மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட், 100 கோடிக்கு மேலே வசூல் செஞ்சு. இரண்டாவதாக பொன்னியின் செல்வன் பார்ட் 2, இதுவும் மிகப்பெரிய ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட். பட் இதில் வந்து சோலோ ஹீரோ கிடையாது, நம்ம ஜெயம் ரவி அவர்கள் மல்டி ஸ்டாராக வந்து 100 கோடிக்கு மேலே வசூல் செஞ்சிருக்கு இரண்டு திரைப்படங்களும். அண்ட் அடுத்தபடி டாப் 11 பார்க்க போகிறது சிலம்பரசன் அவர்கள். இவரோட நடிப்பில் ஒரு திரைப்படம் 100 கோடிக்கு மேலே வசூல் செஞ்சிருக்கு, அது 2021 வெளியான மாநாடு. மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட், 100 கோடிக்கு மேலே வசூல் செஞ்சு. அண்ட் அடுத்தபடியாக டாப் 10 பார்க்க போகிற ஹீரோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மாஸ்டர் ராகவா லாரன்ஸ் அவர்கள். ஸோ இவரோட நடிப்பில் 2 திரைப்படங்கள் 100 கோடிக்கு மேலே வசூல் செஞ்சிருக்கு, அதில் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற திரைப்படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ காஞ்சனா பார்ட் 2, மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட், 100 கோடிக்கு மேலே வசூல் செஞ்சு. அண்ட் இரண்டாவதாக காஞ்சனா பார்ட் 3, இதுவும் மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட், 100 கோடிக்கு மேலே வசூல் செஞ்சு. அண்ட் அடுத்தபடியாக டாப் 9 நம்ம சிவகார்த்திகேயன் அவர்கள். ஸோ இவரோட நடிப்பில் 100 கோடிக்கு மேலே வசூல் செஞ்ச திரைப்படங்கள் மொத்தம் 2, அதில் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற திரைப்படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2020 வெளியான ஸோ நெல்சன் இயக்கத்தில் டாக்டர் திரைப்படம். ஸோ இந்த திரைப்படம் 100 கோடிக்கு மேலே வசூல் செஞ்சு ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் எஸ்கேக்கு. அண்ட் இரண்டாவதாக பார்க்க போகிற திரைப்படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2022 வெளியான டான் திரைப்படம் தான். ஸோ டான் திரைப்படமும் வந்து ஸோ மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் வசூல் ரீதியாக 100 கோடிக்கு மேலே வசூல் செஞ்சு மொத்தம் 2 திரைப்படங்கள் சிவகார்த்திகேயன் அவர்கள் நடிப்பில் 100 கோடிக்கு மேலே. அண்ட் அடுத்தபடியாக டாப் 8 பார்க்க போகிறது திருச்சியான் விக்ரம் அவர்கள். ஸோ இவரோட நடிப்பில் 3 திரைப்படங்கள் 100 கோடிக்கு மேலே வசூல் செஞ்சிருக்கு, அதில் 1x1 என்னென்ன திரைப்படங்கள் பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற திரைப்படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்கர் அவர்கள் இயக்கத்தில் 2015 வெளியான ஐ திரைப்படம் தான். ஸோ ஐ திரைப்படம் கிட்டத்தட்ட 100 கோடிக்கு மேலே வசூல் செஞ்சு ஒரு மிகப்பெரிய ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டாக வந்து அமைஞ்சது திருச்சியான் விக்ரம் அவர்களுக்கு. அண்ட் இரண்டாவதாக பொன்னியின் செல்வன் பார்ட் 1, இந்த திரைப்படமும் ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட், 100 கோடிக்கு மேலே வசூல் செஞ்சு. மூன்றாவதாக பொன்னியின் செல்வன் பார்ட் 2, இந்த திரைப்படமும் 100 கோடிக்கு மேலே வசூல் செஞ்சு மிகப்பெரிய ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட். அண்ட் அடுத்தபடி டாப் 7 நடிகர் தனுஷ் அவர்கள். ஸோ இவரோட நடிப்பில் 3 திரைப்படங்கள் 100 கோடிக்கு மேலே வசூல் செஞ்சிருக்கு, அதில் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற திரைப்படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசுரன் திரைப்படம். 2019 வெளியாகி 100 கோடிக்கு மேலே வசூல் செஞ்சு மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டாக வந்து அமைச்சது. அண்ட் இரண்டாவதாக பார்க்க போகிற திரைப்படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சிற்றபலம். 2022 வெளியாகி மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டாக வந்து அமைச்சது, 100 கோடிக்கு மேலே வசூல் செஞ்சு. அண்ட் அடுத்தபடியாக மூன்றாவதாக பார்க்க போகிற திரைப்படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2023 வெளியான தனுஷ் அவர்கள் நடிப்பில் வாத்தி திரைப்படம் தான். ஸோ இதுவும் 100 கோடிக்கு மேலே வசூல் செஞ்சிருக்கு, பட் பிளாக் பஸ்டர் இல்லை, கமர்ஷியலாக ஒரு ஹிட். இதை தவிர்த்து 2024 வெளியான ஸோ கேப்டன் மில்லர் 100 கோடிக்கு மேலே வசூல் செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க, பட் இது டவுட்டு, இதை விட்டுருங்க. அண்ட் அடுத்தபடியாக டாப் 6 பார்க்க போகிறது ஆக்டர் கார்த்தி. கார்த்தி நடிப்பில் 4 திரைப்படங்கள் 100 கோடிக்கு மேலே வசூல் செஞ்சிருக்கு, அதில் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற திரைப்படம் கைதி திரைப்படம் தான். 2019 வெளியாகி 100 கோடிக்கு மேலே வசூல் செஞ்சு மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டாக வந்து அமைச்சது. அண்ட் அடுத்தபடியாக இரண்டாவதாக பார்க்க போகிற திரைப்படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொன்னியின் செல்வன் பார்ட் 1. ஸோ இதுவும் 100 கோடிக்கு மேலே வசூல் செஞ்சு மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டாக வந்து அமைச்சது. அண்ட் மூன்றாவதாக பார்க்க போகிற திரைப்படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 2022 வெளியான சர்தார் திரைப்படம் தான். சோலோவாக நடித்து 100 கோடிக்கு மேலே வசூல் செஞ்சு மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டாக வந்து அமைச்சது. அண்ட் அடுத்தபடியாக நான்காவதாக பார்க்க போகிற திரைப்படம் 2023 வெளியான பொன்னியின் செல்வன் பார்ட் 2, 100 கோடிக்கு மேலே வசூல் செஞ்சு. இதில் சோலோவாக 2 திரைப்படங்கள் 100 கோடிக்கு மேலே வசூல் செஞ்சிருக்கு கார்த்தி அவர்களுக்கு. அண்ட் அடுத்தபடியாக டாப் 5 பார்க்க போகிறது ஆக்டர் கமலஹாசன் அவர்கள். கமல் அவர்கள் நடிப்பில் 3 திரைப்படங்கள் 100 கோடிக்கு மேலே வசூல் செஞ்சிருக்கு, அதில் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது தசாவதாரம். 2008 வெளியாகி மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட், 100 கோடிக்கு மேலே வசூல் செஞ்சு. அண்ட் அடுத்தபடியாக இரண்டாவதாக பார்க்க போகிற திரைப்படம் 2023 கமல் அவர்கள் இயக்கி ஹீரோவாக நடித்து தயாரித்த விஸ்வரூபம், மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட், 100 கோடிக்கு மேலே வசூல் செஞ்சு. அண்ட் அடுத்தபடியாக மூன்றாவதாக பார்க்க போகிற திரைப்படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோகேஷ் கங்கராஜ் அவர்கள் இயக்கத்தில் விக்ரம் திரைப்படம், மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட், 100 கோடிக்கு மேலே வசூல் செஞ்சு. ஆக மொத்தம் 3 திரைப்படங்கள் தான் கமல் அவர்கள் நடிப்பில் 100 கோடிக்கு மேலே வசூல் செஞ்சிருக்கு. அண்ட் அடுத்த டாப் 4 பார்க்க போகிற ஹீரோ ஆக்டர் சூர்யா அவர்கள். ஸோ இவரோட நடிப்பில் மொத்தம் 5 திரைப்படங்கள் 100 கோடிக்கு மேலே வசூல் செஞ்சிருக்கு, அதில் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற திரைப்படம் ஹரி அவர்கள் இயக்கத்தில் 2013 வெளியான சிங்கம் பார்ட் 2, 100 கோடிக்கு மேலே வசூல் செஞ்சு மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டாக வந்து அமைச்சது. அண்ட் இரண்டாவதாக பார்க்க போகிற திரைப்படம் 2016 வெளியான 24 திரைப்படம். ஸோ இதுவும் 100 கோடிக்கு மேலே வசூல் செஞ்சு ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டாக வந்து அமைச்சது கமர்ஷியலாக. அண்ட் அடுத்தபடியாக மூன்றாவதாக பார்க்க போகிற திரைப்படம் ஸோ காப்பான் தான், 2019 வெளியாகி கமர்ஷியலாக ஒரு ஹிட், ஆனால் 100 கோடிக்கு மேலே வசூல் செஞ்சிருக்கு. அண்ட் அடுத்தபடியாக நான்காவதாக பார்க்க போகிற திரைப்படம் சி 3, 2017 வெளியாகி கமர்ஷியலாக ஒரு ஹிட், ஆனால்
100 கோடிக்கு மேலே வசூல் செஞ்சிருக்கு இந்த திரைப்படமும். அண்ட் கடைசியாக ஐந்தாவது பார்க்க போகிற திரைப்படம் 2022 வெளியான எதற்கும் துணிந்தவன். இதுவும் கமர்ஷியலாக ஒரு 100 கோடி மேலே வசூல் செஞ்சிருக்கு. மொத்தம் 5 திரைப்படங்கள் சூர்யா அவர்கள் நடிப்பில். அண்ட் அடுத்தபடி டாப் 3 பார்க்க போகிறது அஜித் குமார் அவர்கள். இவரோட நடிப்பில் மொத்தம் 7 திரைப்படங்கள் 100 கோடிக்கு மேலே வசூல் செஞ்சிருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற திரைப்படம் 2013 வெளியான ஆரம்பம். 100 கோடிக்கு மேலே வசூல் செஞ்சு ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டாக வந்து அமைச்சது அஜித் அவர்களுக்கு. அண்ட் அடுத்தபடி இரண்டாவது பார்க்க போகிற திரைப்படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேதாளம் திரைப்படம் தான். 2015 வேதாளம் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் 100 கோடிக்கு மேலே வசூல் செஞ்சிருக்கு. அண்ட் அடுத்தாக மூன்றாவது பார்க்க போகிற திரைப்படம் விவேகம். 2017 வெளியாகி ஃப்ளாப்பு, பட் 100 கோடிக்கு மேலே வசூல் செஞ்சிருக்கு இந்த திரைப்படமும். ஸோ அதனால தான் இதையும் சொல்லியிருக்கேன். அண்ட் அடுத்தபடியாக நான்காவது பார்க்க போகிற திரைப்படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2019 வெளியான விசுவாசம் திரைப்படம் தான். 100 கோடிக்கு மேலே வசூல் செஞ்சு மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டாக வந்து அமைச்சது 2019. ஸோ இந்த திரைப்படம். அண்ட் அடுத்தபடியாக ஐந்தாவது பார்க்க போகிற திரைப்படம் நேர்கொண்ட பார்வை. அதே 2019 வெளியாகி மிகப்பெரிய ஒரு கமர்ஷியலாக ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் 100 கோடிக்கு மேலே வசூல் செஞ்சு. ஆறாவது பார்க்க போகிறது வலிமை. வலிமை திரைப்படமும் 2022 வெளியாகி கமர்ஷியலாக ஹிட், ஆனால் 100 கோடிக்கு மேலே வசூல் செஞ்சிருக்கு. லாஸ்ட்டாக ஏழாவது துணிவு திரைப்படம் 2023 வெளியாகி 100 கோடிக்கு மேலே வசூல் செஞ்சு பிளாக் பஸ்டர் ஹிட். அண்ட் அடுத்தாக டாப் 2 பார்க்க போகிற ஹீரோ நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். ஸோ ரஜினிகாந்த் அவர்கள் நடிப்பில் மொத்தமாக 10 திரைப்படங்கள் 100 கோடிக்கு மேலே வசூல் செஞ்சிருக்கு. எப்பவுமே இவர் தான் டாப் 1 இருப்பார், பட் டாப் 2 வந்து இதில் வந்து வந்துட்டார். ஸோ அதை சொல்லிடுறேன். அதில் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற திரைப்படம் என்ன அப்படின்னு 2007 வெளியான சிவாஜி தி பாஸ் திரைப்படம் 100 கோடிக்கு மேலே வசூல் செஞ்சு மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டாக வந்து அமைச்சது. அண்ட் அடுத்தபடியாக இரண்டாவது பார்க்க போகிறது எந்திரன் திரைப்படம். 2010 வெளியாகி மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டாக வந்து அமைச்சது எந்திரன் திரைப்படமும். மூன்றாவது 2014 வெளியான லிங்கா திரைப்படம் ஃப்ளாப்பு, பட் 100 கோடிக்கு மேலே வசூல் செஞ்சிருக்கு. நான்காவது பார்க்க போகிற திரைப்படம் பேட்டை. 2019 வெளியாகி மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் 100 கோடிக்கு மேலே வசூல் செஞ்சிருக்கு. ஐந்தாவது கபாலி. 2016 வெளியாகி கமர்ஷியலாக ஒரு சூப்பர் ஹிட், பட் 100 கோடிக்கு மேலே வசூல் செஞ்சிருக்கு இந்த திரைப்படமும். அண்ட் ஆறாவது பார்க்க போகிற திரைப்படம் காலம். 2018 வெளியாகி கமர்ஷியலாக ஒரு ஆவரேஜ், பட் 100 கோடிக்கு மேலே வசூல் செஞ்சிருக்கு. அண்ட் அடுத்தபடியே ஏழாவது பார்க்க போகிற திரைப்படம் தர்பார், ஒரு ஆவரேஜ், ஆனால் 100 கோடிக்கு மேலே வசூல் செஞ்சிருக்கு. எட்டாவது பார்க்க போகிற திரைப்படம் அண்ணாத்த, இதுவும் ஒரு ஆவரேஜ், பட் 100 கோடிக்கு மேலே வசூல் செஞ்சிருக்கு. ஒன்பதாவது பார்க்க போகிற திரைப்படம் 2.0 எந்திரன் பார்ட் 2. 2018 வெளியாகி இந்த திரைப்படமும் ஒரு கமர்ஷியலாக சூப்பர் டூப்பர் ஹிட், 100 கோடிக்கு மேலே வசூல் செஞ்சிருக்கு. அண்ட் அடுத்தபடியே லாஸ்ட்டாக பார்க்க போகிற திரைப்படம் ஜெயிலர். ஜெயிலர் திரைப்படம் 2023 வெளியாகி 600 கோடிக்கு மேலே வசூல் செஞ்சு ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட். ஸோ மொத்தம் 10 திரைப்படங்கள் ரஜினி அவர்கள் நடிப்பில் ஸோ 100 கோடிக்கு மேலே வசூல் செஞ்சிருக்கு. வேற லெவல் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். இந்த வயசுலையும் வந்து இன்னும் நடிச்சு 100 கோடிக்கு மேலே வசூல் செஞ்சிருக்கு. ஐ மீன் ஜெயிலர் 600 கோடி. அண்ட் அடுத்தபடியாக டாப் 1 பார்க்க போகிற ஹீரோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்டர் தளபதி விஜய் அவர்கள். ஸோ இவரோட நடிப்பில் மொத்தம் 12 திரைப்படங்கள் 100 கோடிக்கு மேலே வசூல் செஞ்சிருக்கு. வேற லெவல் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். அதில் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற திரைப்படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா துப்பாக்கி திரைப்படம் தான். 2012 வெளியாகி மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட், 100 கோடிக்கு மேலே வசூல் செஞ்சிருக்கு இந்த திரைப்படம். அண்ட் அடுத்தபடியாக இரண்டாவது பார்க்க போகிற திரைப்படம் கத்தி. 2014 வெளியாகி 100 கோடிக்கு மேலே வசூல் செஞ்சு மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட். மூன்றாவது தெரி. 2016 வெளியாகி 100 கோடிக்கு மேலே வசூல் செஞ்சு மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர். நான்காவது மெர்சல், 100 கோடிக்கு மேலே வசூல் செஞ்சு மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர். ஐந்தாவது பைரவா, 100 கோடிக்கு மேலே வசூல் செஞ்சு பட் அபோ ஆவரேஜில் ஒரு கமர்ஷியல் ஹிட் தான். ஆறாவது சர்கார், கமர்ஷியலாக ஒரு சூப்பர் ஹிட், 100 கோடிக்கு மேலே வசூல் செஞ்சிருக்கு. ஏழாவது பிகில், ஸோ ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட், 100 கோடிக்கு மேலே வசூல் செஞ்சிருக்கு. எட்டாவது மாஸ்டர், மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர், 100 கோடிக்கு மேலே வசூல் செஞ்சிருக்கு. அண்ட் ஒன்பதாவது பீஸ்ட், கமர்ஷியலாக திரைப்படம் ஒரு அபோ ஆவரேஜில் ஒரு ஹிட், 100 கோடிக்கு மேலே வசூல் செஞ்சிருக்கு. அண்ட் அடுத்தபடியே பத்தாவது வாரிசு. வாரிசு திரைப்படம் ஃபேமிலி பிளாக் பஸ்டர், 100 கோடிக்கு மேலே வசூல் செஞ்சிருக்கு இந்த திரைப்படமும். அண்ட் அடுத்தபடியே பதினொன்றாவது லியோ. லியோ திரைப்படம் கமர்ஷியலாக ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர், 600 கோடிக்கு மேலே வசூல் செஞ்சிருக்கு. கடைசியாக பன்னெண்டாவது வந்து புலி. புலி ஒரு அட்டர் ஃப்ளாப்பு, ஆனால் 100 கோடிக்கு மேலே வசூல் செஞ்சிருக்கு. மொத்தம் 12 திரைப்படங்கள் விஜய் அவர்கள் நடிப்பில் 100 கோடிக்கு மேலே வசூல் செஞ்சிருக்கு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஆக மொத்தம் 14 நடிகர்களில் விஜய் அவர்கள் 12 முறை, ரஜினி அவர்கள் 10 முறை, அஜித் அவர்கள் 7 முறை, சூர்யா அவர்கள் 5 முறை, கமல் அவர்கள் 3 முறை அப்படின்னு வருவாங்க வரிசையில். ஸோ மொத்தம் இந்த 14 நடிகர்களோட திரைப்படங்கள் ஃபுல்லாக சேர்த்தா 55 திரைப்படங்கள் 100 கோடிக்கு மேலே வசூல் செஞ்சிருக்கு நம்ம தமிழ் சினிமாவில். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.